இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, இணைந்து வழங்குவோர் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் வி கிரியேஷன்ஸ் துப்பாக்கி முனை மற்றும் கே ஜே சுரேந்தர் தயாரித்து இயக்கும் மாயபிம்பம். என்னண்ணே, விஜய் சேதுபதியோட 25வது படம் சீதக்காதி ஏன் பார்க்க வரல? ஒரு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி படம் போட்டு எப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும், இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்க்கறது நல்லா இல்லைன்னு தோணுச்சு, அதனால் வரல. கூட எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை, முக்கால் மணி நேரம் ஆனால் கூட பிரச்சனை இருந்திருக்காத. நீங்கள் முக்கால் மணி நேரம் கழிச்சே வந்திருக்கலாம். அதான், ஏன் முக்கால் மணி நேரம் கழிச்சு வந்தால் பரவாயில்லன்னு அதுக்கான கிளியர் பண்ணணும். ஆமாம், அதுக்கான ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா, சத்யவான் சாவித்ரி காலத்தில் இந்த கதை ஆரம்பிக்குது. சீதக்காதிங்கிறவர் நம்ம கதையின் நாயகன், விஜய் சேதுபதி. ஆமாம், ஐயா ஆதி மூலம் அவர். அவர் மிகப்பெரிய நாடக நடிகர். அவர் வந்து இந்த சத்யவான் சாவித்ரி காலத்துலேருந்து நாடகத்தில் அவருடைய நாடகத்தை காமிச்சிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அவருடைய நாடகம் தான் போகுது. இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா இதை காவிய தலைவன் படம் மாதிரி தெரியுது. காவிய அந்த எஃபெக்ட் இருந்தது, ஆனால் அந்த 40 நிமிஷம் தான் அந்த எஃபெக்ட். அதுதான், அதாவது அந்த அவருடைய ட்ராமா, அவுரங்கசீப்பு ட்ராமா போடுறாரு, அப்புறம் அந்த ஹரிச்சந்திரன் ட்ராமா போடுறாரு. அப்படியே இந்த ட்ராமா வந்து லெங்க்த்தியாக போயிட்டே இருக்குது. நீங்கள் பாட்டை உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். நாடக பிரியர்களாக இருந்தால் ரசிக்கலாம். என்னடா இப்படி போட்டு கொள்றாங்களேன்னு தெரிஞ்சு வெளியில் போய் ஒரு சிகரெட்டு கிரெட்டை அடிச்சுட்டு, சிகரெட் அடிக்கிற தப்போ, நீங்கள் போய் காஃபி கீ குடிச்சிட்டு திரும்பி வந்தாலும் நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். அதுக்கு பிறகு தான் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், வந்திருந்தீங்கன்னா ஒரு இனிய அனுபவத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். போயிட்டு போகும் பாருங்கள். அப்புறம் தான் அதுக்கு பிறகு தான் டைரக்டர் வந்து, டைரக்டர் யாரோ பிடிச்சி கண்ணில் தள்ளி விட்டுருக்காங்க. அப்புறம் இதுவாக தூக்கி, அப்போ அப்படிலாம் போச்சுன்னா நிலம ரொம்ப கொடூரமாயிடும், தயவு செய்து படத்தை எடுங்க அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, அப்புறம் அவரும் சுதாரிச்சுட்டு, ஐயோ நம்ம படம் எடுக்க தானே வந்திருக்கோம்ட்டு. அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான டைரக்டர் வந்து முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்தவர். அவங்கள கொஞ்சம் பக்கத்தை காணும். அதாவது பாலாஜி தரணிதரனை வந்து நம்ம நிஜமாகவே பாராட்டணும். அதாவது 8 கதைகள் தான் உலகத்திலே இருக்குது, திரும்ப திரும்ப அதை தான் மாற்றி மாற்றி எடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 9வது ஒரு கதையை அவர் யோசிச்சிருக்கு. அவருடைய ஸ்பெஷல் அதுதான். பாலாஜி தரணிதரனுடைய முதல் படம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் நமக்கு போர் அடிக்கும், என்னடா அது இப்படி போகுதே படம் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஒரு சூடு பிடிச்சி போகும் பாருங்கள் கடைசி வரைக்கும். அதே டெம்ப்ளெட்டுங்க இந்த படம். ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் நமக்கு போர் அடிக்குது, அதுக்கு பிறகு சூடு பிடிச்சிட்டு. அது அவரோட ஸ்டைல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துலேயும் ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் அயற்சியை கொடுத்தா கூட, அந்த படம் டேக் ஆஃப் ஆன பிறகு நீங்கள் முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு சுவாரஸ்யம் கலகலப்பு, தியேட்டரே வந்து சிரித்து சிரித்து வயிறு புண்ணாக போகுது. அப்படி ஒரு படம் அது. என்னென்னா சினிமாவுக்குள்ளேயே சினிமா வரும்போது, சினிமாவை பற்றி அவர் ஆர்வம் உள்ள ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, ஓ சினிமானா இதுதானா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, அதில் இன்னும் நுணுக்கமாக எடுத்துருக்கிறார். அதாவது பொதுவாக சினிமானாலே சினிமா பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி காட்டுவாங்க? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இயக்குனர் அவருக்கு ட்ரை பண்ணுவார். ஏன்னா அவர் பல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி இறங்குவார், அவர் வாய்ப்பு கிடைக்காது. அப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப முட்டி மோதி ஒரு தயாரிப்பில் பிடிச்சி படம் பண்ணிடுவார். இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதாங்கிறது தான், அவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதையாக இருக்கும் இல்லையா. ஆனால் கண்டிப்பாக அந்த கதையில் அந்த டைரக்டர் ஜெயிச்சிருவார், அவங்க குடும்பமே சந்தோஷப்படும். இதுதான் இப்படி தான் அமைய பெருமாள். இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி. பட் இதில் வந்து அதை தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன நடக்குங்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஏங்க, அவரோட போர்ஷன் இப்போ இது சொல்றதா வேணாமான்னு தெரியலையே. கதையை சொல்லாதீங்க சார், ரிவீல் பண்ணாதீங்க அப்படிலாம் டைரக்டர் வந்து மேடையில் வந்து கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அது சொல்லாமல் இந்த விமர்சனத்தை நகர்த்தவே முடியாது. நாடகத்தின் மேல் அவ்வளவு ஆர்வம் உள்ள ஐயா ஆதி மூலம் அவர்கள் இறந்த பிறகு ஒரு மாதம் கழித்து திரும்ப ட்ராமா போடுவாங்க அதே இடத்துல. அப்போ வந்து நடிக்கவே தெரியாத ஒருத்தன் பிரமாதமாக நடிப்பான். அப்போ நாடகத்தில் உள்ளவங்க அந்த நாடக சபாவை நடத்திட்டு இருக்கிற மௌலி என்ன பண்ணுவார், கண்டுபிடிச்சிடுவார், வந்திருக்கிறது ஐயா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஐயா ஒவ்வொரு கேரக்டர்லேயும் இறங்கி நடிச்சிட்டு இருப்பார். பிரமாதமாக இருக்கு, இங்கேயே நிறைய ஹீரோக்களுக்கு ஐயா தேவைப்படுறாங்க. இல்லை அதை கடை, இல்லை அதெல்லாம் அதான் நிகழ்கால சினிமாவை அதில் எந்த அளவுக்கு சட்டையர் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து தயாரிப்பாளர் சீனிவாசன் அவர் தான் அங்கே பொறுப்பில் இருப்பார். சிவஸ்ரீ சீனிவாசன் அவர் சொல்லுவார், உயிரோடு இருக்கிற நடிகர்களை வச்சு படம் எடுத்தாலே தாலி அறுத்துடுறாங்க,
நீ வந்து கண்ணுக்கே தெரியாத ஒருத்தர் ஐயா வந்தார், அவர் ஆவியா வந்தார், ஆன்மாவா வந்தாருங்கிற, நாங்கள் எங்கேயா போய் பிடிக்கிறது? அதாவது மேலோட்டமாக இந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் உட்கார்றவங்க கொஞ்சம் பொறுமை இழக்கிறது உண்மைதான். நம்மளை ஏரியாமல் என்னடா இப்படி நம்ம விஜய் சேதுபதியோட 25வது படம்னு நம்ம வந்து உட்காந்தோம். அது பாட்டு ஏதோ 1965 ஆரம்பித்து கதை அப்படியே போயிட்டே இருக்குது, ஒரே நாடகமாக நடந்துகிட்ருக்கு. இது எப்போ முடிப்பாங்க? இல்லை படம் முழுக்க இது தான் வருமா? 25வது வரிசை படத்தோட ஸ்பெஷலே இது தானா? அப்படின்னு இப்போ இந்த ராகவேந்திரா படத்துக்கு ரஜினி ரசிகர்கள்லாம் போயிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போல இருக்கு, தலைவர் காவி கலரில் வர்றாரு, அப்புறம் ஜீன்ஸ் போட்டு வருவார்னு உட்காந்துனாங்க. இல்லை அந்த மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம். சரி, நல்ல வேலை கரெக்டாக ஒரு கட்டத்தில் ஐயாவே அதை உணர்ந்து, ஐயா ஆதி மூலம் இருக்காருல்ல, அவரே உணர்ந்து இறந்துடுறாரு. எப்பா நல்லா இருங்கப்பா, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து சாவுதான் உங்களுக்கு நிம்மதி. அதுக்கு பிறகு கதை ஆரம்பிக்குது பாருங்க. நீங்க நித்யானந்த ஆசிரமத்துக்குள்ள பூந்து அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு அவருடைய முகத்தை பார்த்து இன்புறும் போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு மிச்ச படம். அதை விட நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரே கலகலப்பு தான். இதுல நடிப்பு அப்படின்னு நம்ம பேசினோம்னா முதல்ல விஜய் சேதுபதியிலேருந்து ஆரம்பிக்கணும். அவர் சிறந்த நடிகர், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இன்னொன்று என்னன்னா, அந்த லைட்டிங்கு, அந்த லாங் ஷாட்டு, அதிலெல்லாம் பார்க்கும்போது அந்த மாறுவேட போட்டி மாதிரி இருக்கு. அது இருக்கு. வசன உச்சரிப்புகள் கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. முக்கியமாக அதில் சொல்லணும்னா மௌலியுடைய நடிப்பு வந்து நம்ம சொல்லணும். அதாவது பல வருஷங்கள் கழித்து மௌலி நடிக்கிறாரு. அந்த நாடக சபாவுடைய இன்சார்ஜ் அவர் தான். பல காட்சிகளில் அந்த கண்ணுலேயே அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாருங்க. அதாவது ஐயா வந்துட்டாருங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அது நீங்கள் அப்படியே இந்த கோனார் தமிழுடைய மாதிரி பேசுகிற விஷயம்லாம் கிடையாது. இவர் கண்ணில் காமிப்பாங்க, அப்படி பார்த்துட்டே இருப்பார், அப்படியே பார்த்துட்டே இருப்பார், ஐயாவை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு வருவாங்க அவங்கள. அப்போ அவராக வந்து ஒரு கட்டத்தில் ரிவீல் பண்ணுற வரைக்கும் நமக்கு புரியுது, ஆனால் அவர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு உட்காந்துருக்கோம். அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி முதல் கைத்தட்டல் வந்து மௌலிக்கு தான். அப்புறம் ராஜ்குமார் இந்த இடைவேளைக்கு முன்பு வர காட்சிகள் வரைக்கும் அவர் தான் அப்படியே தியேட்டரே குழுங்க குழுங்க சிரிக்க வைப்பார். ஒரு புதுமுக ஹீரோ வச்சு ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுத்தால் அவர் என்னென்ன பாடுபடுவார், அவர்கிட்ட இருந்து எப்படி நடிப்பை வர வைக்கிறது அவர் கஷ்டப்படுவாங்கிற ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதுதான் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டாக முழுக்க அந்த கேரக்டர் வந்து தாங்கியிருக்கு ராஜ்குமார். சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸனை வந்து பண்ண சொல்லுவார் டைரக்டரு. அதுக்கு அவர் வந்து ஐயா உள்ளே வராமல் அவர் படுற பாடுறது பாருங்க. செகண்ட் ஹாஃபில் சுனில், சுனில் யாருன்னா வைபவ் இருக்கார் இல்லையா, அவரோட அண்ணன், அப்படியே தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கார். அவர் தான் பயங்கரமாக சண்டை போடுவார். சொல்ல போனால் அவர் தான் வந்து விஜய் சேதுபதிக்கே வில்லன் படத்தில். யோ ஐயா வருவார மாட்டாரே, அவர் நம்பி பாதி படம் நான் எடுத்துகிட்டு இன்னும் உள்ளே வர மாட்டேங்கிறாரு. அது பிரச்சனை வந்து கோர்ட் வரைக்கும்லாம் போயிடும். பொதுவாகவே இந்த பெரிய நடிகர்களுக்கு வந்து 100வது படம், 50வது படம், 25வது படம்லாம் சோப்பு டப்பாவாக முடிஞ்சிடும். ஆமாம், கிட்டத்தட்ட இல்லை. இந்த படம் நல்லா இருக்கு, அவருடைய போர்ஷன் அவர் ஏற்றுக்கொண்ட ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து நிச்சயமாக அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான். ஆமாம் ஆமாம். அது எப்படி அதை 25வது படமாக அதை தேர்ந்தெடுத்தார்னே ஒரு அவங்க ரசிகர்களுக்கே ஒரு டவுட் வரும். இல்லைங்க, அவர் வத வதன்னு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, 25வது படமாக இது வந்துருச்சு, அவர் என்ன பண்ணுவார் அப்படி? சார் ரைட்டு, படத்தில் என்ன தான் சொல்ல வர்றாங்க? சீதா காதி செத்து கொடுத்தான் சீதா காதி, ஓகே, அப்புறம் வேற என்ன சொல்கிறாங்க? பொதுவாகவே நல்லா நடிக்கிறவங்களாம் சிவாஜி ஆவி உள்ளே இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தையை வந்து அநேகமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதையே ஒரு கதையாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு டைரக்டர் நினச்சிருக்கிறாரு. அதை சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது.